வணக்கம் நண்பர்களே, SLM EDUCATIONS YouTube சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறவங்கள ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னோட கடுமையான பணி சுமை காரணமாக ரொம்ப நாளாக முடங்கி இருந்த சேனலுக்கு இப்போ மறுபடியும் உயிர் கொடுத்துருக்கேன். இனிமேல் என்னோடய ஸ்போக்கன் இந்தி வகுப்புகள், பேசிக் ஹிந்தி வகுப்புகள், ஹிந்தி இலக்கிய வகுப்புகள் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். வாரத்துக்கு ஒரு வீடியோவாவது அப்லோட் பண்ணுறதுக்கு நான் டைப் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அடுத்து ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னா, இனிமேல் நம்ம யூடியூப் சேனல் சார்பாக ஆன்லைன்லேயே ஸ்போக்கன் ஹிந்தி சொல்லிக் கொடுக்கலாம், பேசிக் ஹிந்தி கிராமர் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். அதுக்கு உங்களுடைய மேலான ஆதரவு எதிர்பார்க்குறேன். என்னை நீங்கள் கூகுள் மீட் மூலமாக தொடர்பு கொண்டு என்கிட்ட நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மன்னத்துக்கு முன்னாடியே ஃபீஸ் கட்டிட்டீங்கன்னா கூகுள் பே மூலமாக அந்த நான் உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுப்பேன். அது மூலமாக நீங்கள் கூகுள் மீட்டில் தொடர்பு கொண்டு அன்றைக்கி ஒரு மணி நேரம் நீங்கள் என்கிட்ட கிளாஸ் படிச்சுக்கலாம், என்கிட்ட தேவையான சந்தேகங்கள் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். நம்ம யூடியூப் சேனலில் ஏற்கனவே ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் போயிட்டே இருக்குது, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அது 8 எபிசோடு முடிஞ்சிருச்சு. இது முதல் எபிசோடில் இந்த ஆரம்பமாக போகிற கிளாஸ், என்கிட்ட நேரடியாக நீங்கள் முகத்தை பார்த்துக்கிட்டே நீங்கள் பாடம் படிச்சுக்கிட்டே இருக்கலாம், என்கிட்ட ஏதாவது சந்தேகங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அடுத்து நம்ம பள்ளி மாணவர்களுக்கும் நிறைய நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் கூட. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, சிபிஎஸ்சி 6 கிளாஸ்லேருந்து 10 கிளாஸ் வரைக்கும் செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி படிக்கிற மாணவர்கள் அவங்களுக்குன்னு சம்மர்க்கம் ரெகுலர் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அவங்களுக்கு தனியாக பாடங்கள், கிராமர் எல்லாமே நாங்கள் நடத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அவங்களும் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம், சிபிஎஸ்சி ஹிந்தி கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டேட் போர்டு ஹிந்தி படிக்கிற மாணவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களும் என்கிட்ட சந்தேகங்கள் கேட்டு படிச்சுக்கலாம், என தொடர்பு கொண்டு. அடுத்து ஹிந்தி இலக்கண வகுப்புகள் ரெகுலர் சம்மர் கிளாஸ் வச்சுருக்கு. ஹிந்தியில் கடுமையான இலக்கண பாடங்கள் 9th, 10th, 11th இருந்தது அப்படின்னா நீங்கள் அதற்கு என்ன தொடர்பு கொண்டு படிச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சார் வந்து எங்களுக்கு வந்து ஒன்று ரெண்டு பாடம் கஷ்டமாக இருக்குது, அது மட்டும் நாங்கள் உங்கள்கிட்ட படிச்சுக்கலாமா, இல்லை ஆரம்பத்துலேருந்து எல்லா பாடங்களும் உங்கள்கிட்ட படிக்கணுமா அப்படின்னு நீங்கள் நிறையவே கேட்கலாம். அப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. உங்களுக்கு எந்த பாடத்தில் சந்தேகம் இருக்கோ அந்த பாடத்துக்கு மட்டும் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு படிச்சுக்கலாம். ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவேன், அந்த டேட்டில் வந்து நான் அவங்கள கால் பண்ணி உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்து அந்த உங்களுக்கு சந்தேகமான பாடத்தை உங்களுக்கு தெளிவாக நடத்தி தருவேன். நான் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம்னா, உங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இல்லாமல் உங்கள் இமெயில் அக்கௌண்ட்டுக்கோ அல்லது உங்கள் வாட்ஸ்அப்போ பிடிஎஃப் ஃபார்மெட்டில் நாங்கள் அனுப்பிடுவோம். அப்பப்போ ஒரு ரெகுலர் இன்டர்வலில் உங்களுக்கு கிளாஸ் டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு டெஸ்ட்டு அன்னைக்கு கொஸ்டின் பேப்பரை வாட்ஸ்அப்லேயோ இல்லை இமெயிலையோ நாங்கள் அனுப்பிடுவோம். அந்த டெஸ்ட்டை நீங்கள் உட்காந்து நேர்மையாக உட்காந்து எழுதணும். ஏமுக்கானதாக உட்காந்து எழுதணும் அவசியம் கிடையாது. நீங்களாக உட்காந்து நேர்மையாக எழுதிட்டு ஆன்சர் பேப்பரை எங்களுக்கு ஸ்கேன் பண்ணி அனுப்புனீங்கன்னா அதை எவல்யூஷன் பண்ணி நான் அனுப்பிடுவேன். இந்த சந்தோஷமான தகவலை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பயன்படுத்தும். ஏன்னா ஹிந்தி வந்து நம்ம நாட்டுக்கு கண்டிப்பாக வேணும் இல்லையா? நம்ம முதல்ல இந்தியர்கள், அப்போ தான் நம்ம தமிழர்கள். ஹிந்தியும் தமிழையும் நம்ம வந்து 2 கண்களாக பாவிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டை விட்டு தாண்டணும் அப்படின்னா நமக்கு வந்து ஹிந்தி கண்டிப்பாக தேவை ஆகணும். நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. இனிமேல் நம்ம ஸ்போக்கன் ஹிந்தி வகுப்புகள், பேசிக் ஹிந்தி வகுப்புகள், கிராமர் வகுப்புகள் யூடியூப் சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஆன்லைன்லேயும் நீங்கள் என்கிட்ட கேட்டு படிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆல் தி பெஸ்ட்.